இங்க பாருங்க நம்ம வந்து எக் போட்டு செஞ்ச கேக் வந்து என்ன சாஃப்ட்டா வந்திருக்கு பாருங்க ஸ்பாஞ்ச் கேக் பாருங்க நல்ல சாஃப்ட்டா வந்திருக்கு இத வெச்சு தான் நம்ம ஹனி கேக் பண்ண போறோம் இப்போ பா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப் தண்ணியில ஒரு 3 ஸ்பூன் ஜாம் போட்டுருக்கேன் இந்த ஜாம் வந்து கொதிக்குது நம்ம கலரி விட்டுட்டே இருந்தோம்னா அது வந்து நல்லா கரஞ்சிரும் இதல வந்து நீங்க வேணும்னா வந்து தேன் ஊத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் sugar உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் sugar போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இதல ஜாம் போட்டுருக்கேன் இது வந்து கொஞ்சம் திக்க ஆகட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஹனி கேக் இந்த சிரப் தாங்க போடுறாங்க இல்லனா நீங்க வெறும் ஹனில கூட தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு அது சிரப் பண்ணி நீங்க போடலாம் இப்போ கேக் வந்து இது மாதிரி வந்து சைடுல வெச்சிருங்க ஏனா அப்பதான் வந்து அந்த சிரப் நல்லா இறங்கும் இப்போ சிரப் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இத வந்து கேக்ல ஊத்திக்கலாம் இதுபோல ஒரு ட்ரேல வந்து கேக்லாம் வெச்சுக்கோங்க ஏனா சிரப் கீழ வந்தா கூட அது ஊறிடும் இப்போ வந்து நம்ம ஊத்திடலாம் மேல இப்படியே வந்து எல்லா கேக்லயும் வந்து நம்ம ஊத்திடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம பேக்கரியில பாக்கும்போது அவங்க எப்படி செய்றாங்க நம்ம யோசிப்போம் ரொம்ப சிம்பிள் வீட்லயே வந்து நம்ம நல்லா தயாரிக்கலாம் இப்போ திருப்பிக்கலாம் இப்போ நம்ம பின்னாடி ஊத்திடலாம் அடுத்த சைடு இப்போ நம்ம மேலையும் ஊத்திக்கலாம் போறோம் இப்போ வந்து மேலே நம்ம கொஞ்சம் ஜாம் தடவிக்கலாம் இப்போ நம்ம ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேஷனுக்கு தேங்காய் பொடி இல்லை எதுனா வந்து நம்ம போட்டுக்கலாம் க்ரீம் கூட வச்சுக்கலாம் பட் இது சிம்பிள் ஹனி கேக்குது நல்லா சிரப் இறங்கி நல்லா வந்து டேஸ்டாக இருக்குங்க நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா ரெசிபீஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்